அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது தேர்தல் பிரச்சாரத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதில் அவர் காயமடைந்துள்ள போதிலும் அவரது உயிருக்கு ஆபத்து இல்லை என்றும் அவர் பத்திரமாக இருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. தமது வலது காதின் மேற்பகுதியில் துப்பாக்கி குண்டு துளைத்து சென்றதாக முன்னாள் அதிபர் ட்ரம்ப் தமது உடல்நிலை குறித்து சமூக ஊடகப்பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக கருதப்படும் நபர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அவர் நடத்திய தாக்குதலில் அங்கு கூடியிருந்த பொதுமக்களில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் இரண்டு பேர் காயமடைந்துள்ளார்கள். வர இருக்கும் அதிபர் தேர்தலில் தேர்தலுக்கான பிரச்சாரக் கூட்டம் பென்சில்வேனியா மாகாணம் பட்லர் என்ற இடத்தில் அமெரிக்க நேரப்படி நேற்று இரவு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நிகழ்ந்துள்ளது. இதனை கொலை முயற்சி வழக்காக விசாரித்து வருவதாக காவல்துறை கூறுகிறது. இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து அந்நாட்டு புலனாய்வு அமைப்பான FBI விசாரணையை தொடங்கியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியது 20 வயதான தாமஸ் மேத்யூ என்பது தெரியவந்துள்ளது. இந்த தாக்குதலை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வன்மையாக கண்டித்துள்ளார். வன்முறையை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ள அவர் ட்ரம்ப் பத்திரமாக இருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து ட்ரம்ப்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் அதிபர் ஜோ பைடன் நலம் விசாரித்தார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இந்த தாக்குதல் தமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் ஆனாலும் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் பத்திரமாக இருப்பது தமக்கு திருப்தி தருவதாகவும் தமது எக்ஸ் வலைதள பதிவில் கூறியுள்ளார். இந்த தாக்குதலை தொடர்ந்து அதிபர் ஜோ பைடன் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருக்கான பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை கூறியிருக்கிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் தமது நண்பர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மிகுந்த வேதனை அளித்ததாகவும் ட்ரம்ப் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் அரசியல் மற்றும் ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோன்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தியும் ட்ரம்ப் மீதான தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸும் வன்மையாக கண்டித்திருப்பதாகவும் இந்த நடவடிக்கை அரசியல் வன்முறை என விமர்சித்திருப்பதாகவும் அவரது செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளாா்.